வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. திருப்புரங்குன்ற சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு தேவாதலை சின்னம்மா அவருடைய நல்லாசியோடு, பொதுச் செயலாளர் அருமையான டிடிவி திலகனுடைய நல்வாழ்த்துக்களோடு, வெற்றி வேட்பாளர் அன்பு சோதரர் மகேந்திரன் வந்து இப்போ வேட்புமனு தாக்கல் பண்ணார். வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. திருப்புரங்குன்ற வந்து அறுபறை வீடுகளில் முதல் பிறை வீடு. முருகன் நல்லாசியோடு அம்மாவோட ஆன்மாவோட வெற்றியோடு நிச்சயமாக வந்து அம்மா மக்கள் முன்னேற்றங்களை மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது தான் எங்களுக்கு. பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் 1ஆம் தேதி 2ஆம் தேதி பிரச்சாரத்துக்கு வர்றாரு, நாளை மாலை வர்றாரு. அப்புறம் 9ஆம் தேதி ஒரு பிரச்சாரம், 16ஆம் தேதி ஒரு பிரச்சாரம், 4 நாள் பிரச்சாரம். அதிமுக கோட்டை தான் திருப்புரங்குன்றம். இப்போ துரோகிகிட்ட இந்த கட்சி போனதுனால முழுவதுமாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கோட்டையே அது திருப்புரங்குன்றம் மாறிடுச்சு. இப்போ அதனால தான் நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம்னு சொல்கிறோம். அமைச்சர்கள் போனதுலேயே 2-3 பேர் வரலாம், தப்பு இல்லை. எல்லா இடங்கள்லையும் போயிருக்காங்க, போன இதில் போயிருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு தான் நான் இருந்தப்ப, அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாத வெட்ட வெளிச்சமாக இன்னைக்கு நாமினேஷனில் காட்டியிருக்காங்க. நாங்கள் அழகாக போனோம் 5 பேர், எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு எதுவுமே இல்லை. லோக்கல் பொறுப்பாளர்கள் மாற்று வேட்பாளருக்கு போனாங்க, நாங்கள் மாநில நிர்வாகிகள் வேட்பாளருக்கு போய் பண்ணிட்டு வந்தோம். அவங்களுக்குள்ள எப்பயுமே ஒரு உரையில் ஒரு கட்சி தான்ப்பா இருக்கணும். 3-4 கத்தி இருந்தால் அதெல்லாம் சரி வராது, அந்த உரம் கழிச்சு போகுது. உங்கள் சிஸ்டம் கெட்டு போச்சு. புது தலைமையை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நிச்சயமாக வந்து 23ஆம் தேதி மிகப்பெரிய அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் வரும் எங்களுக்கு தெரிஞ்சு. திருப்புரங்குன்றத்தில் வந்து அதிமுக இருக்குமா? திமுக தாங்க இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு புரியும்படியாக மக்கள்கிட்ட சொல்லணும். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தான் 40 நாடாளுமன்றத்திலையும் ஜெயிக்க போறோம், 22 சட்டமன்ற இடத்திலையும் ஜெயிக்க போறோம், இந்த ஆட்சியை கவிக்க போறோம். திமுக என்ன சொல்லுது, நாங்கள் தான் எல்லாத்திலையும் ஜெயிக்க போறோம், இந்த ஆட்சியை கவிக்க போறோம்ன்றாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. யாரு ஜெயிக்க போறா தோக்க போறான்றது 23ஆம் தேதி தெரியும். அன்னைக்கு நாங்கள் சொன்னது சரியா அவங்க சொன்னதும் சரியான்றது தான் தெரிய வரும். எங்கள் நிலைப்பாடு இது, நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் ஜெயிப்போம், இந்த ஆட்சி இருக்காது, மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி தமிழ்நாட்டில் நாங்கள் கொடுப்போம், அம்மா மக்கள் முன்னேற்றங்களை கொடுப்போம். இந்த எலெக்ஷனில் நான் நிறையா என்னுடைய அனுபவத்துக்கு நிறையா எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணிருக்கேன். ஆனால் இந்த எலெக்ஷன் ஒரு புதுமையான எலெக்ஷனாக நான் பார்த்தேன். மக்கள் வந்து ஆர்வமாக வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஒரு புதிய தலைமை வேணுன்ற நிலைப்பாட்டில் வாக்களிச்சிருக்காங்க. அது ரிசல்ட் 23 தான் தெரியும். அதனால தான் நான் 23 வேறு ஒன்றும் இல்லை.